தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகளுடன் அவசர ஆலோசனைக் கூட்டம் திருப்போரூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாநில தலைவர் பி ஆர் பாண்டியன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். வேளாண் துறை, கூட்டுறவுத்துறை, உணவு வழங்கல் துறை உள்ளிட்ட துறைகள் இணைந்து பொங்கல் பண்டிகைக்கு கரும்பு பொங்கல் பரிசுடன் இணைந்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததை தமிழக அரசு முழு கரும்பு வழங்க உள்ளதாக கூறியுள்ளது, வரவேற்பு பெற்றுள்ளதாக முதல்வருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதேபோன்று கரும்பு விவசாயிகளுக்கு அரசு கொடுக்கும் உரிய விலை விவசாயிக்கு சென்றடைய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். அதேபோன்று சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட ஏரிகள் நிறைந்த மாவட்டங்களில் உள்ள ஏரிகளை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் நிலத்தடி நீரை பராமரிக்க தமிழகத்தில் தமிழக அரசு உயர்மட்ட குழுவை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அதேபோன்று குடிமராமத்து திட்டம் ஏழை விவசாயிகளுக்கு பயன் தரக்கூடிய திட்டம், அதனை 2 ஆண்டுகளாக தமிழக அரசு செயல்படாமல் உள்ளது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அதுபோன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் நெற்பயிர்களை பன்றிகள் சூழ்ந்து சேதப்படுத்தி பயிர்கள் வீணடிக்கின்றன. இதனை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்துள்ளனர். அதேபோன்று நெல் கொள்முதல் நிலையங்களை தேவை கேட்பது போல நெல் கொள்முதல் செயல்படுத்த வேண்டும், அரசியல் தலைவர்களால் குளறுபடி நீடிக்கிறது, அதனை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியை மாநில தலைவர் அண்ணாமலை சமீப காலமாக பத்திரிகையாளர்களின் அணுகுமுறை மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது, எதிர்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. பத்திரிகை சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தும் வகையில் அண்ணாமலையின் பத்திரிகையாளர் சந்திப்பு மிகுந்த வேதனை அளிக்கிறது. தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பத்திரிகையாளர்கள் மக்களிடம் உள்ள பிரச்சனைகளையும் அரசியலையும் சொல்லி மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் கேள்வி கேட்கின்றனர். ஆனால் கேள்வி கேட்பதே தவறு என்று அண்ணாமலை அணுகுவது அவரது அறியாமையை வெளிப்படுத்துகிறது. தன்னை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விவசாய சங்க மாநில தலைவர் பி ஆர் பாண்டியன் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகைக்கு கரும்பு பொங்கல் பரிசோடு இணைத்து வழங்க வேண்டும். வேளாண் துறை, கூட்டுறவுத்துறை, உணவு வழங்கல் துறை ஒருங்கிணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமென தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஆரம்பம் முதல் தொடர்ந்து வலியுறுத்தினோம். தற்போது தமிழக அரசாங்கம் முழு கரும்பை அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்டதோடு 3 துறைகளையும் ஒருங்கிணைத்து அந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் நேரடியாக துறையினுடைய செயலாளர்களே கரும்பு பயிரிட்டிருக்கிற விளைநிலங்களுக்கு பகுதிகளுக்கு சென்று கரும்பை கொள்முதல் செய்கிறார்கள். இது விவசாயிகள் மத்தியில் மிக பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இதற்கு தமிழக அரசிற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து தமிழக அரசு தீவிர கவனம் செலுத்தி அனைவருக்கும் விடுபடாமல் கரும்பு வழங்குவதோடு உரிய விலையை அரசு கொடுக்கிற விலை விவசாயிகளுக்கு சென்றடைவதையும் உறுதிப்படுத்த வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்கள் சென்னையை சுற்றியிருக்கிற பகுதிகள். இது ஒன்றுபட்ட காஞ்சிபுரம் மாவட்டம், ஏரி மாவட்டம் என்கிற புகழுக்குரிய இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஏரிகளையெல்லாம் தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி சென்னை உட்பட இந்த சுற்றியிருக்கிற மாவட்டங்களுடைய நிலத்தடி நீரை பராமரிக்க தமிழக அரசு ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்து ஆய்வு செய்து தீர்வு காண முன்வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். குடிமராமத்து திட்டம் விவசாயிகளுக்கு நிரம்ப பயன் தரக்கூடிய திட்டம். அதனை 2 ஆண்டுகளாக தமிழக அரசு கைவிட்டுள்ளது. அதனை நடப்பாண்டில் தீவிரமாக அதை செயல்படுத்துவதற்கு குடிமராமத்து திட்டத்திற்கு உரிய அனுமதி வழங்கி விவசாயிகள் இலகுவாக அந்த திட்டத்தில் பயன்படுவதற்கான நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பன்றி தாக்குதல் தீவிரமடைந்திருக்கிறது. விளைநிலங்கள் பன்றிகளால் இன்றைக்கு சீரழிக்கப்படுகிறது, பயிர்கள் வீணடிக்கப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது குறித்து தமிழக அரசு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நெல் கொள்முதல் நிலையங்களை தேவைக்கேற்ப உடனுக்குடன் திறந்து கொள்முதலை செய்வதற்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர்ந்து குளறுபடிகளும் அரசியல் தலையீடுகளும் நீடிக்கிறது.
அரசியல் தலையீடுகளால் விவசாயிகளுக்கு உரிய காலத்தில் உரிய நேரத்தில் உரிய இடங்களில் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாமல் காலதாமதப்படுத்தப்படுவதாக விவசாயிகள் இங்கே குற்றஞ்சாட்டுகிறார்கள். தமிழக அரசு உணவுத்துறை அப்படி ஒரு குற்றச்சாட்டு இல்லாத வகையில் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். வருகிற 10ஆம் தேதி நடைபெறுகிற சென்னை மாபெரும் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்க இருப்பதாக இங்கே முடிவு செய்திருக்கிறார்கள். எனவே நடைபெறுகிற உண்ணாவிரத போராட்டம் தமிழக அரசு குவிண்டால் நெல் ஒன்றுக்கு 3000 ரூபாய், கரும்பு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாய் வழங்கும் என்கிற எதிர்பார்ப்போடு அந்த போராட்டத்தை நாங்கள் துவக்குகிறோம். தமிழக அரசு அதற்கு தீர்வு காண முன்வர வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு இளம் வளரும் அரசியல் தலைவர். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலேயே காவல்துறையில் ஐபிஎஸ் அதிகாரி என்கிற பதவியையே ராஜினாமா செய்துவிட்டு அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். தமிழக மக்கள் அவர் மீது மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற நிலையில் சமீப காலமாக பத்திரிகையாளர்களிடம் அவருடைய அணுகுமுறை மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, எதிர்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. பத்திரிகை சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் ஆகிற வகையில் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு அமைவது மிகுந்த வேதனை அளிக்கிறது. தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பத்திரிகையாளர்கள் உங்களிடம் மக்களுக்கான பிரச்சனைகளையும் அரசியலையும் சொல்லி உங்கள் வாயில் வரக்கூடிய செய்திகளை மக்களுக்கு கொண்டு சேர்த்து உங்களுக்கும் உங்கள் அரசியல் இயக்கத்திற்கும் களங்கம் கற்பிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் கேள்விகளை கேட்கிறார்களே தவிர, கேள்வி கேட்பதே தவறு என்கிற மனரீதியோடு பத்திரிகையாளர் சந்திப்புகளை அண்ணாமலை அணுகுவது அவருடைய அறியாமை வெளிப்படுத்துகிறது. தன்னை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். பத்திரிகையாளர்கள் மீதான அந்த கடும் கோபம் அவர் திரும்ப பெற வேண்டும், அதை தவிர்க்க வேண்டும். பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு அவர் பதிலளிப்பதற்கு விருப்பமில்லை என்றாலோ, பதிலளிப்பதில் அவருக்கு சிரமம் இருந்தாலோ தவிர்த்து கொள்வதுதான் அரசியல்வாதிகளுக்கு நாகரிகமாக அமையுமே தவிர, பத்திரிகையாளர்கள் கேள்வியே கேட்கக்கூடாது அப்படி கேட்பதே குற்றவாளி போல சித்தரிக்க முயற்சிப்பது பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது, அவருடைய அரசியல் எதிர்கால வாழ்க்கைக்கு முரணானது.